வணக்கம் நம்மளே. நாம் இன்றைக்கி வந்து எங்களுடைய நிலத்தில் நாங்கள் என்னென்ன மரம் செடி கொடி வச்சுருக்குறோம், என்ன மாதிரியான விவசாயம் நாங்கள் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் நிலத்துலேயே நாங்கள் வந்து சீத்தாப்பழி மரம் சீத்தாப்பழம் வச்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்கள், காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து நம்ம விவசாய நிலத்தில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோம். நீங்களும் முடிஞ்சால் உங்களுடைய நிலத்தில் வந்து ஒரு சீத்தாப்பழி மரம் வச்சு பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொய்யா செடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொய்யா செடி இவ்வளோ செடியாக இருக்கும், இன்னும் மரம் ஆகலை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், பக்கத்துலேயே வந்து முருங்கை மரம் இருக்குது. முருங்கை மரம், வாழை செடி இருக்குது, வாழை மரம், சின்ன சின்ன செடிகள் இருக்குது. அப்படியே இப்படி போனோம்னா இந்த பக்கம் வந்து நாங்கள் மோட்டார் ஷெட்டு வச்சுருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் செடியாக இருக்குது இப்போ தான், பட் இன்னும் வந்து காய் வரல, சின்ன ரொம்ப சின்ன செடியாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது. பாருங்கள், பப்பாளி மரம் இருக்குது. அப்படியே கிணத்து பக்கம் வந்தீங்கன்னா கிணறு, பாருங்கள், கிணறு உள்ள ஒரு ஆமை இருக்குது. தெரியுது நம்மளுக்கு ஆமை, அதுன்னா ஆமை வந்து மேலே படுத்துன்னு இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா உள்ள தண்ணி இருக்குது. பாருங்கள், இப்போ தான் வந்து நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணி மீது தண்ணி இருக்குது. அப்படியே வந்து குருவி கூடு கட்டியிருக்கு, கிணத்துல ரெண்டு குருவி கூடு கட்டியிருக்கு. பாருங்கள், அப்படியே அப்படியே இப்படியே வரேன். பாருங்கள், அப்படியே வந்தோம்னாக்கா குட்டியில் தண்ணி, நாங்கள் விவசாய நிலத்துக்கு பாய்க்கிற தண்ணி வந்து இதில் இருக்குது. அப்படியே பாருங்கள், அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் மாமரம் இருக்குது, மாமரம், முருங்கை மரம் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அலறி பூ இருக்குது, அலறி பூ செடி இருக்குது. பாருங்கள், அலறி பூ செடி இன்னும் வந்து பூ வைக்கலை, பட்டு செடி அப்படியே இருக்குது, பட் பூ வைக்கும் இனிமே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலு வீரா இருக்குது, ஆலு வீரா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆலு வீரா செடி இருக்குது. அப்படியே சின்ன சின்ன செடியாக இருக்குது. பாருங்கள், ஆலு வீரா வந்து இது ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. இது ஆடு மாடு மனுஷன் எல்லாமே இதை சாப்பிட்லாம். இதை பாருங்கள், முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வந்து நடுங்க. ஒன்று இது என்ன நண்பளே, பாருங்கள், கரணக்கிழங்கு நட்டு வச்சுருக்கோம். கரணக்கிழங்கு இதான் வந்து, கரணக்கிழங்கு வீட்லேயே நட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது, மாமரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது, மல்லிப்பூ இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பாதாம், பாதாம் மரம் வச்சுருக்கு. பாருங்கள், பாதாம் மரம் இருக்குது. அப்படியே வாழைச்செடி, முருங்கை மரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தோட்டம் இருக்குது. பாருங்கள், மிளகாய் தோட்டம், மிளகாய் தோட்டம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் ஆன ஒரு வேப்ப மரம் இருக்குது. பாருங்கள், 40 வருஷம் ஆன ஒரு வேப்ப மரம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை செடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழை இருக்குது, கற்பூர வாழை இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் இருக்குது. பாருங்கள், மாட்டு தீவனம், மாட்டு தீவனம் நட்டு வச்சுருக்குறோம். இந்த மாட்டு தீவனம் போட்டால் நம்ம வந்து மாடு வந்து நிறைய பால் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தீவனம் நட்டு வச்சுருக்குறோம். வேணும் போது நம்ம அறுத்து மாட்டுக்கு போட்டுக்கலாம், மாடு நல்லா சாப்பிடும் இதை. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஒரு 1.5 ஏக்கரா பார்த்திங்கன்னா நெல் பயிர் வச்சுருக்குறோம். நெல் பயிர் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசையில் இருக்குது. பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அப்படியே வாங்க, இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அது என்ன தெரியுதா நண்பர்களே, உங்களுக்கு வெத்தலை செடி இருக்குது. பாருங்கள், வெத்தலை நட்டு வச்சுருக்குறோம். அப்படியே வாழை மரம் இருக்குது, வாழை மரம் குலை தள்ளி இருக்குது. பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரா நம்ம வந்து நெல் பயிர் நட்டுருக்கோம். பட் இப்போ தான் வந்து கதிர் வருது, இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆகும் நண்பர்களே வர்றதுக்கு, 1.5 மாதம் ஆகும் இது கதிர் வர்றதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேக்கு மரம் நட்டு வச்சுருக்குறோம். ஃபுல்லாக வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நம்ம வந்து வாசக்காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஏரியா இது தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கரும்பு தோட்டம் இருக்குது. கரும்பு தோட்டம் வந்து நம்மளது இல்லை, இது வேறு ஒருத்தருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை செடி இருக்குது. பாருங்கள், கறிவேப்பிலை செடி இருக்குது, அவ்வளவுதான் நம்பளை. இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து
போன மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரத்துலேருந்து களை உடச்சிக்கிச்சு. களை உடச்சின்னு இந்த கிணத்துல வந்து வீழ்ந்துடுச்சு பாருங்கள். அதை வெட்டி நம்ம இந்த பக்கம் விறகம் ஆக்கி வச்சுருக்குறாங்க. லாஸ்ட்டு வந்த மழையில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த களை வந்து முழுசாக உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த களை வந்து நம்ம வந்து கிணத்துல வீழ்ந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குருவி கூடு இருக்குது இந்த சைடு பாருங்கள். நம்ம வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த நெல் நாற்று நட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு மாதம் ஆகும். இது வந்து நம்ம ஒரு மாதத்தில் 1.5 மாதம் ஆகும். ஸோ இந்த நெல் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோய் தாக்கியிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம மருந்து அடிக்கணும், மருந்து போடணும், களை பிரித்து மருந்து போடணும். பாருங்கள் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல் பயிர் தான் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே பார்த்தாலும் நெல் பயிர், அதுக்கப்புறம் வந்து கரும்பு விவசாயம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடலக்காய் போட்டிருப்பாங்க, வேர்க்கடலை அந்த சைடு இருக்குது. பாருங்கள் இது வந்து இதுவும் ஒரு வகையான தீவனம் தான். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலக்காய் போட்டு வச்சுருக்குறோம். பட்டு கடலக்காய் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளரவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மழை வந்து தண்ணி தேங்கிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 படின்னு சொல்லுவாங்க படி, அந்த 8 படி கொட்டையத்தில் நல்லா சேர போட்டாங்க. பட்டு சரியாக வளரவே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி அந்த செடி வளரும் போதே வந்து மொத்தம் வந்து அழுகி போச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதான் இதனால தான் வந்து விவசாயத்தில் வந்து எந்த ஒரு லாபமே வர்றது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ தொலை தொலாக இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் பயிர் தான். நம்ம விவசாய நிலத்துலேயே நம்ம வேணுன்ற ஒரு செடி கொடி அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் கூட நம்ம பயிரிட்டுக்கலாம். பட்டு இது மாதிரி நெல் பயிரெலாம் நம்ம வைக்கும்போது அதை கூட நம்ம எதுவும் வைக்க முடியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆலிவள்ளி கிழங்கு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது, மாமரம் பப்பாளி மரம் இருக்குது. இதுதான் நம்ம வில்லேஜ் லைஃபு ஃபுல்லாக, நம்ம வில்லேஜ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. நம்மளே பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.